நம்ம உடல் ஆரோக்கியமா இல்லாட்டி லட்ச லட்சமா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியதுதான் வியாதி வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது வராம நம்ம ஜாக்கிரதையா இருந்திருக்கலான்னு இந்த வீடியோல எந்த நோயுமே ஆரம்பத்திலேயே கவனிக்கணும் எல்லா நோயையுமே கியூர் பண்ற ஒரு அற்புதமான செடியை பத்தி பார்க்க போறோம் அதுவும் பைசா செலவு இல்லாம ஆச்சரியமா இருக்குதா கிராமத்துல ரோட்டு ஓரங்கள்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வளரக்கூடிய ஒரு செடி தான் இது இந்த செடி நம்ம வீட்டுல இருந்தாலே எந்த நோயுமே நம்ம பக்கத்துல கூட வராது அந்த செடி என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு பூர்த்தியா இந்த வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் இந்த செடியோட பேர் குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாக்குறீங்க இல்லையா நீங்க எப்ப பார்த்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க முதல்ல பல் வழிய பத்தி பாக்கலாம் இந்த செடியோட வேற வச்சு உங்க பல்ல சுத்தம் பண்ணீங்கன்னா உங்களோட பல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது பிரண்ட்ஸ் ஈறுகல் பலமாகும் ஐ இருக்காது பல் வெள்ளையா மின்ன ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஈருவல்ல இருந்து ரத்தம் வடிவதையும் நிறுத்தது இந்த செடி இத தலைவலி வந்தாலோ இல்ல விஷ பூச்சிகள் ஏதாவது கடிச்சாலோ இந்த செடியோட சாரை தான் பயன்படுத்துவாங்க இந்த இலையோட சாரை நம்மளோட நெற்றி பகுதிகளில் அப்ளை பண்ணோம்னா தலைவலி சனக்கெல்ல குறைஞ்சு போகுது அது மட்டும் கிடையாது விஷ பூச்சிகள் கொசு கடிக்கிற இடத்துல இந்த இலையோட சார தடவுனாலே போதும் வலி கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும் அதோட விஷ முறிவும் ஏற்படுது இந்த குப்பை மீன் இலையோட கொஞ்சமா மிளகையும் போட்டு சேர்த்து அரைச்சு பேஸ்டா பண்ணிக்கிட்டு ஏதாவது தேயில் ஜெர்ரி பாம்பு கடி அந்த இடத்துல இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா முதலுதவி மட்டும் அல்லாம வலியையும் குறைக்குது அப்பப்போ நமக்கு தோல் அரிப்பு ஏற்படும் இல்லையா குப்பைமேனி இலை மற்றும் கல்லுப்பு இந்த ரெண்டையுமே சேர்த்து அரைச்சு பேஸ்டா பண்ணிக்கிட்டு அதை உங்களுக்கு எந்த இடத்துல அலர்ஜி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க ஸ்கின் அலர்ஜி எல்லாமே மாயமா போயிருது இந்த காலத்துல நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை மலச்சிக்கல் இந்த மலர்ச்சிக்கலுக்கும் குப்பைமேனி இலை நல்ல தீர்வு கொடுக்குது இதுக்கு என்ன பண்ணனும்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அளவுக்கு குப்பைமேனி இலை சார குடிச்சாலே போதும் காலையில ஃப்ரீ மோஷன் போய் வயிறு நல்லா காலியா இருக்கும் குடல் நல்லா சுத்தமாகது இப்போ சீசனுக்கு சம்பந்தம் நிறைய பேருக்கு சளி இருமல் காய்ச்சல் ஏற்படுது உங்களுக்கு குப்பைமேனி இலை கிடைச்சதுன்னா நல்லா சுத்தமா கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில இத போட்டு நல்லா கொதிக்க வைங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்ச தண்ணிய மூடிய வச்சு மூடி இரவு முழுவதுமா அப்படியே விட்டுருங்க இந்த ட்ரிங்க காலையில குடிச்சோம்னா காய்ச்சல் கண்ணு சவந்து போறது இருமல் சுவாச சம்பந்தமான பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜியால கஷ்டப்படுறவங்களுக்கு குப்பை மேனி இலைய ஒரு முகப்பருவால கஷ்டப்படுறவங்க இந்த பேஸ்ட் பண்ணாங்கன்னா முகப்பருவே இருக்காது பரும் புள்ளி மச்சமும் குறையுது மட்டும் இல்லாம முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி இந்த எல்லா வழிகளுக்குமே குப்பை குப்பைமேனி இலையோட சாரை தடவுனாலே நல்ல நிவாரணம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு கிடையாது ரெண்டு கிடையாது எத்தனையோ வியாதிகள் இந்த குப்பைமேனி இலையால கியூர் ஆகுது பாத்திங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த குப்பைமேனி இலை உங்களுக்கு எங்கயாவது கிடைச்சதுன்னா எடுத்துட்டு வந்து கணிசமா பல்ல மட்டுமாவது பிரஷ் பண்ணுங்க அந்த அற்புதத்தை நீங்களே உங்க கண்ணால பாப்பீங்க அப்போ குப்பைமேனி இலையோட ரிசல்ட்டை பார்த்து நீங்களே ரெகுலரா பயன்படுத்துவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வாரம் இன்ட்ரஸ்டிங்கான எஸ்க்ளான் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் until then keep bye